விளையாண்டது போதும். அவங்களுக்கு எங்க அம்மா ஆல்பத்தை எடுத்து கொடு. இல்ல, பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஜானகி அக்காவோட கல்யாண ஆல்பம் இல்லை, ஏன்னா அவரும் அவங்களும் நாச்சியார் கோவிலில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஜானகி அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதை மாமா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் ஜானகி அக்காவை மனைவின்னு அறிமுகம் பண்ணி வைக்காமலே அவர் ஃபாரினுக்கு போயிட்டார். ஜானகி அக்காவை பற்றி அவர் என்கிட்ட மட்டும் சொல்லியிருந்ததுனால நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவுட் ஹவுஸில் இருந்தாங்க. தேவசேனா பிறந்ததுக்கப்புறம்தான் ஜானகி அக்கா இந்த வீட்டு மருமகங்கிறதே எல்லாருக்கும் அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரிகிற நேரத்தில் அவங்க உயிரோடு இல்லை. பிரசவத்தில் துரதிருஷ்டவசமாக இறந்துட்டாங்க. ஜானகி அக்கா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட மருமகளாக வாழலை. இந்த குடும்பத்தை நம்பி வந்தவளை வாழ வைக்க முடியலையேங்கிற மனக்குறை எல்லாருக்கும் இருந்துட்டுருக்கு. அதனால தான் அவங்கள மாதிரியே இருக்க உங்களை வச்சு கவனிச்சுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வருது. சீதா ஏன் கண் கலங்குறாங்க? அப்பா, கங்கா அம்மாவை பத்தி சொன்னா அத கேட்டுதான் அழறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஏன் சோக கதையெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்துற? ஜானகி அக்காவை பத்தி அவங்களுக்கும் தெரியணும்ல. இனி அவளை பத்தி பேசி என்ன ஆக போகுது? லேட் ஆச்சு, போய் தூங்குங்க. சரி, காலையில பார்க்கலாம். அப்பா, அம்மா அவுட் ஹவுஸ்ல இருந்ததுனாலதான் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்களே அவுட் ஹவுஸ்ல வச்சா பிரிஞ்சு போனாலும் போயிடுவாங்கப்பா. இல்லம்மா, அவங்க அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கணும். ஏன்பா? அப்பா சொன்னா கேட்டுக்கணும். ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது. அப்பா ப்ளீஸ் பா, அவங்க இங்கே இருக்கட்டும் பா. தேவசேனா, சொல்றத கேட்காம அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? வா, வந்து படு, நீங்க போங்க. அம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. நீ அப்பா சொல்றத கேட்கணும்.
எப்ப கூப்பிட்டாலும் நான் எங்க இருந்தாலும் வருவேன். நீ அடம் பிடிக்க கூடாது. சரி, நீ அம்மா பொண்ணா அப்பா பொண்ணா? அம்மா பொண்ணு. அப்போ இந்த அம்மா சொல்றத கேட்கணும். கேப்பியா? வா, வந்து தூங்கு. குட் நைட். குட் நைட். ஜானகி அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணத மாமா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஜானகி அக்கா இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட மருமகளாக வாழலை. எந்த நிலைமையில இந்த வீட்டுல இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் நாமளும் இருக்கோம். அவங்க வாழ்க்கை இந்த வீட்டுல எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்கு. இத எப்படி எடுத்துக்கிறது? பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கிற புருஷன், அம்மா மேல பாசத்தை வச்சிருக்கிற குழந்தை, மருமக மேல மரியாதை வச்சிருக்கிற மாமனார், யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உறவுங்க? மனசாட்சி உள்ள பொண்ணா அவரை விட்டு விலகி வந்துட்டேன். ஆனா தமிழ் பொண்ணா தாலிய கழுத்தோட கொண்டு வந்திருக்கேன். விலகி போகணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தையா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ இங்க இருந்து போகணும்னு தோணல. வந்த ஒரே நாள்ல என் மனசு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா எனக்கு வாழ்க்கை இங்க இருக்குன்னு தானே அர்த்தம். சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் போட்ட இந்த தாலிய இதுவரைக்கும் வெறும் சம்பிரதாயமா தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இத பெருமைப்படுத்துற மாதிரி வாழணும்னு நினைப்பு வந்துருச்சு. இந்த தாலி கிடைக்கிற சக்திய எனக்கு முறையா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து காட்டிருக்கலாமே. எதுக்காக கங்கா வாழ்க்கையில என்ன குறுக்க வர வச்சு சோதிக்கிற? எந்த நிமிஷத்துலயும் நான் கங்காவுக்கு துரோகம் பண்ணிட மாட்டேன். ஆனா அவரும் புருஷனா நினைக்க ஆரம்பிச்சிருக்கிற மனச எப்படி மாத்திக்க போறேன்னுதான் தெரியல. விளையாட்டு நீதான் ஆரம்பிச்சு வச்ச. இனி என்ன நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. Thank you.
எட்டா படியில் பதியாகி ஏழாம் முனையில் கதியாகி அடங்கா மயனாய் உருவாகி மயங்கா மதியனாய் திருவாகி ஆகாச பூமிக்கு ஆட்டமாடி அண்ட சராசர ஓட்டமோடி ஆதிக்கு ஆதியாகி மூலத்திற்கு மூலமாகி காட்சிக்கு விலகி காவலுக்கு நெருங்கி பாரியின் காரியனாகி பொன்னியின் மன்னனாகி செல்லியின் செல்வனான ஜடாபார வீர தீர சூரா மாலவ மாரா மகா 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 கருப்பா காரிய அனுகூலம் கொடுப்பா. தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. அம்மா, அந்த அரண்மனையிலிருந்து எடுத்துட்டு வந்த ஜாடிக்கு மண்டலக்கட்டு போட்டு பூஜையில் வச்சுருக்கீங்க. என்றைக்கோ இல்லாமல் காரியம் அனுகூலம் ஆகணும்னு கருப்பர்கிட்ட பிரார்த்தனை வச்சு சித்தி பழம் வாங்கியிருக்கீங்க. இந்த ஜாடிக்குள்ளே அப்படி என்னமா இருக்கு? கருப்பம் வேட்டையாடின பொருள் இருக்கு. வேட்டை பொருளை அழிக்க கருப்பனுக்கு மனசு இல்லை. அதான் அடைச்சி வச்சிருக்கான். கருப்பரோட வேட்டை பொருள்னா அது கண்டிப்பா துஷ்ட சக்தியா தான் இருக்கும். துஷ்ட சக்தியவா பூஜையில வச்சிருக்கீங்க? கருப்ப வேட்டை நடத்தினப்போ ஒரு நல்ல சக்தி குறுக்க வந்துடுச்சு. அந்த நல்ல சக்திய பிரிச்சு எடுக்கத்தான் பூஜையில வச்சிருக்கேன். ஜாடியில பசியக்கட்டு, மாயக்கட்டு, சலனக்கட்டு, முடக்கு கட்டு, மூர்க்கட்டு, வீறு கட்டு, விருத்தி கட்டுன்னு 47 கட்டு போட்டு 48வதா பூரண கட்டா மங்கள கட்டு போட்டிருக்கேன். இன்னிலிருந்து 48வது நாள் கருப்பங்கிட்ட சித்தி பழம் வாங்கி மண்டலக்கட்டில் ஒவ்வொரு கட்டாக நிர்மாலியம் பண்ணிட்டு வரணும். கருப்பங்கிட்ட பூரண பழம் வாங்கி பூரண கட்டை நிர்மாலியம் பண்ணுறப்போ துஷ்ட சக்தி ஒதுங்கி நல்ல சக்தி வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னால் மந்திரக்கட்டுக்கு சேதாரம் வந்து துஷ்ட சக்தி வெளியில வந்துட்டா உயிர் பலி விழுற அளவுக்கு அசம்பாவிதம் நடக்கும். கருப்பன் தொட்டு வச்ச காரியம் வெற்றியில தான் முடியணும்.
சக்தி மேல் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த பூஜை சித்தி ஆகணும். இது வரைக்கும் கஷ்டப்படுறவங்கள கை தூக்கி விட்டு கருப்பன் நெஞ்சில மணக்க மணக்க சந்தனம் பூசி குளிர வச்சிருக்கேன். திக்க தெரியாம தவிச்சவங்களுக்கு திசை காட்டி விட்டு கருப்பன் கழுத்துல ஜொலிக்க ஜொலிக்க பூமாலை போட்டு சந்தோஷப்படுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் கருப்பனுக்கு பண்ணதெல்லாம் பெருசில்ல. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல தர்மத்தை ஜெயிக்க வச்சு கருப்பன் ஜடாமுடியில மணிமகுடத்தை ஏத்துனாத்தான் கருப்பனோட செயனாகிய நான் சொல்லிக்க முடியும். என்னையே நான் நிரூபிக்க வேண்டிய இந்த பரீட்சையில நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். என் அனுமதி இல்லாம யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அனாவசியமா இந்த ஜாடியை தொடக்கூடாது. இது கருப்பனோட கட்டளை. காலம் காத்தால சாம்பிராணி போக வாடையில வீடே மங்களகரமா இருக்க. இது யாரோட வேலையா இருக்கும்? அப்பா காஃபி எடுத்துக்கோங்க. நீ அம்மா கொண்டு வந்த வேலைக்காரங்களா இல்ல? நம்ம வீட்டாளங்களுக்கு நானே காஃபி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்தேன். தயக்கப்பட்டு ஒதுங்கி நிக்காம உரிமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படிதாம இருக்கணும். அட காஃபி பிரம்மாதம்மா, அப்படியே ஜானகி போடுற காபி மாதிரியே இருக்கு. ஆமாமா, அவ கையால பழைய சோறை புழிஞ்சு வச்சா கூட அவ்வளவு அமிர்தமா இருக்கும். அப்படி இருக்கும் அவ கைப்பக்குவம். உன் கைப்பக்குவமும் அப்படியே இருக்குமா? ஆமாமா, அவ கையால பழைய சோறை புழிஞ்சு வச்சா கூட அவ்வளவு அமிர்தமா இருக்கும். அப்படி இருக்கும் அவ கைப்பக்குவம். உன் கைப்பக்குவமும் அப்படியே இருக்குமா? அம்மா
இந்த சாம்பிராணி போக கூட நீ போட்டது தானா? ஆமாப்பா. நீயே பொறுப்படுத்திக்கிட்டு செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, நீ காபி சாப்பிட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கொடு. சரிப்பா. ஜானகி கங்கா மாதிரி இந்த பொண்ணுக்கும் நம்ம குடும்பத்து மேல ஒரு பொறுப்பு இருக்குல்ல. கங்கா, கங்கா, ஆ, நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி, அங்கேயே வச்சிருங்க சீதா. சரி கங்கா. உங்களை ஃப்ரெண்டா நினைச்சதுக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் மனசுல இருக்க நினைப்ப சுக்கு நூறாக்குற மாதிரி இப்படி நடந்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?